ஹலோ தோஸ்ட் ஆஃப் சபிகை சுவாகத் கத்தவ மேம் டாக்டர் சீனியர் மல்டி லாங் சீனர் லாங்குவேஜ் அனலைஸ் அண்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஃபவுண்ட் அண்ட் சேர்மன் ஆஃப் மல்ட்டி லாங்குவேஜ் குளோபல் அடமி மார்க்கெட்டிங் மேனேஜிங் டேரக்டர் அண்ட் ஆஃப் மல்டி பிஸ்னஸ் அண்ட் எஜுகேஷன் குளபல் நெட்ஒர்க் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தியில் ஒரு சில வாக்கிங் அண்ட் வார்த்தைகள் சொல்லித்தரப்போகிறேன் ஸோ அது எல்லாமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அண்ட் நம் உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இது மாதிரி லாங்குவேஜ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வேர்ல்ட் ஃபுல்லாக நீ எந்த கண்ட்ரியில் இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் எந்த ஜாப்ல இருந்தீங்கனாலும் உங்களுடைய தேவைக்கேற்ப கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் ஒன் டு ஒன் கிளாஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிசல்ட் வந்து ப்ரொவைடட் அண்ட் இது மட்டும் இல்லாமல் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அட் த சேம் டைம் சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்க்கு விண்டேஜ் வாகனங்கள் அதாவது ஃபோர் வீலர் மற்றும் டூ வீலர் வேணும் அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டு நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னாலும் கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகலாம் லிட்ஸ் கெட் ஸ்டார்ட் ஆக பொஜியில் இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நான் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பாருங்க நீ வேலைக்கு பாரு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிமா மைண்டு ஓன் பிஸ்னஸ் ஐ நோ வாட் டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இதுக்கு நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு சொல்லி யோசிச்சு பாருங்க நீனா தும் உன்னுடைய அப்படின்னா அப்னா காம் கரோ காம்கரோ என்ன பண்ணணும்ன்னு எனக்கு தெரியும் அப்போ ஜோ கர்ணாகே முஜே பத்தாகே ஜோ கர்ணாகே முஜே பத்தாக ஜோனா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துக்கு பொருள் வரும் ஜோ கர்ணாகேனா பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் முஜேனா எனக்கு பத்தாகேனா தெரியும்னு அர்த்தம் ஜோ கர்ணாகே முஜே பத்தாகே அப்படிங்கிற அதனுடைய பொருள் அடுத்தது இன்னொரு சில இடங்கள்ல நம்ம பேசிட்டு இருக்க மாதிரி என்ன சொல்லுவோம் வழி விடுங்க நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் வலி அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ராஸ்தா ராஸ்தா சோடுதோ முஜே ஜானாகே எனக்கு போகணும் முஜே அப்படின்னா எனக்குன்னு அர்த்தம் போகணும் அப்படின்னா ஜானாகே ராசா சோடுதோ முஜே ஜானாகே அப்படிங்கறது அதனுடைய பொருள் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க யாருன்னா இங்கே வர சொன்னது இப்போ யாராவது ஒருத்தையும் தேவையில்லாம ஒரு இடத்துக்கு வராங்க அப்படிங்குற பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் இங்க வர சொன்னது அப்படிங்கிற மாதிரி கேட்பா அதுக்கு எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்க யார் அப்படின்னா போகணுன்னு சொல்லலாம் பாஸ்ட் டென்ஸுக்கு போகிறப்ப கிஷ்னேன்னு சொல்லலாம் கிஷ்ணே பத்தாயா துமை ஆனே கோ துமே அப்படின்னா உன்னை இல்லைன்னா தும் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம் தும் எகாம் ஆணைக்கு அப்படின்னா வருவதற்கு அப்படிங்கிறது அதனுடைய பொருள் ஓகே அடுத்தது பாருங்க இன்னொன்று நம்ம சொல்லலாம் யாருக்கிட்டையும் கடன் வாங்காத அப்படிமா அதுக்கு எப்படி சொல்லலாம்னு சொல்லி எதிர்த்து பாருங்க யாருக்கிட்டேயும் கடன் வாங்காத அப்படிமா அதுக்கு எப்படி சொல்லலாம் கிசிசே அப்படின்னா யாரிடம் இருந்தும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் கிசிசே உதார் இல்லைன்னா அப்படின்னா மெயின்வெப் அப்போ உதார் மத்லோ அப்படின்னா கடன் வாங்காத கடன் வாங்காதீங்க நீங்கள் ரெஸ்பெக்டாக சொல்றீங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் உதார் மத் லீஜியே அப்படின்னு சொல்லணும் ஓகே அடுத்த சென்டென்ஸ் இங்கே நம்ம திரும்ப முடியாத கொஞ்சம் முன்னாடி போய் யூட்டன் எடுத்துகிட்டு வருவோம் இப்போ நம்ம காரில் அப்படின்னு கூடிய பட்சத்தில் டக்குன்னு ஒரு பக்கம் நம்ம திரும்பணும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் திரும்ப முடியாத சூழ்நிலை இங்கே நம்ம திரும்ப முடியாது கொஞ்சம் தூரம் போயிட்டு யூடன் எடுத்துகிட்டு வரோம் அப்படிமா அதுக்கு எப்படி சொல்ல நியோசி பாருங்கள் இங்கே அப்படின்னா இதர்னு சொல்ல எகான்னு சொல்லலாம் நம்பனா ஹம் திரும்புறது அப்படின்னா அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடுனா அப்போது குடின் காண்ட் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட் வந்துச்சு அப்படின்னா யஹா ஹம் நகி மோட் சக்தேஹே நகிங்கிறது இதனால் முடியாது நெகட்டிவ் ஃபார்ம் வரனால சொல்கிறோம் நகி மோடு சக்தேகே அந்த சக்தேங்கிற ஏ ஃபார்ம் எதனால் யூஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சக்தா சக்தி சக்தியில் ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் ஹம்னு வந்ததுனால சக்தியை ஆட் பண்ணுறோம் ஹெச்ஐஎன் ஹையை ஆட் பண்ணுறோம் யகா ஹம் நகி மோட் சக்தேகே கொஞ்சம் போய் அப்படின்னா தொடா அப்படின்னா கொஞ்சம் நிறுத்தம் ஆகே அப்படின்னா முன்னாடி நிறுத்தம் தொடா ஆகே ஜாக்கே அப்படின்னா சென்று தொடா ஆகே ஜாக்கே மோட்கே கே எங்கே மோட் கே அப்படின்னா திரும்பி வருவோம் அப்படிங்குறதான் அதனுடைய பொருள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் இதன் காரணமாக இதன் காரணமாகத்தான் நான் லேட்டாக வந்தேன் இப்போ ஏதாச்சும் ஒரு பிளேஸ் நம்ம லேட்டாக போகிறப்ப என்ன சொல்லுவோம் லாஸ்ட்டே அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதனால் தான் நான் லேட்டாக வந்தேன் அப்படிமா இதன் காரணமாக தான் லேட்டாக வந்தேன் அப்படிமா இதனால் தான் அப்படின்னா இஸ்லேன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ அப்படிங்கிற மாதிரி இதன் காரணமாக அப்படிங்கிறப்போ இஸ்கே காரன் அப்படின்னு அர்த்தம் இஸ்கே காரன் கி அப்படின்னா இதன் காரணமாகத்தான் நான் அப்படின்னா மே தாமதமாக லேட்டாக அப்படின்னா தேர் தேர்னா தாமதம் தாமதம்னு அர்த்தம் தேர்சு அப்படின்னா தாமதமாக ஆகையா ஃபீமிலர் இருந்தீங்கன்னா ஆகையின்னு சொல்லணும் இஸ்கே காரன் மே தேர்சே ஆகையா ஃபீம்ல இருந்தால் இஸ்கே காரன் மே தேர்சே ஆகையி அப்படின்னு சொல்லணும் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுறேன் இப்போ நம்ம ஒரு சில இடங்களுக்கு சொல்ல என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணக்கூடிய பட்சத்தில் நம்ம சொல்லணும் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நான் எவ்வளோ குயிக்காக வர முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்துடுறேன் அப்படிமோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் इन कुछ नर इन आप इंतजार करना मेन इंतजार कीजिए और कुछ समय इंतजार कीजिए अपना जितना जल्दी हो सके, जितना जल्दी हो सके सीकमो उतना जल्दी मैं आऊंगा सीक्रो ना वर फीमार उतना जल्दी मैं अब ओके से ரிமோட் எடுத்து ஏசி ஆஃப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ரிமோட் எடுத்து ஏசி ஆஃப் பண்ணு அதுக்கு எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்கள் ரிமோட்க்கு நம்ம அப்படி சொல்கிறோம் ரிமோட் லேனா இஸ் த மெயின்வா அப்போது ரிமோட் லேக்கினா ரிமோட் எடுத்து ஏசி ஆஃப் பண்ணுறத அப்போ ஆஃப் பண்ணுறது அப்படின்னா பந்துக்கறனா அப்போ ஏசி பந்த் கருதோ ரெஸ்பெக்டாக சொல்கிறீங்கன்னா ஏசி பந்த் கேஜி அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதில் ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச் ஆன் அதுக்கான வேர்ப் என்னென்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பந்துக்கருணா அப்போ ஆன் பண்ணுறதுக்கு என்னென்னு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த சென்டென்ஸ் சேர் உட்கார் உட் சேர் உட்காருவதற்காக உருவாக்கப்பட்டது இப்போ நம்ம யார ஏதாவது ஒன்று கேட்குறப்ப என்ன சொல்கிறோம் சேர் எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா சேர் உட்காருவதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிமோ அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் இதே டச்சிலே ஒரு மூணு சென்டென்சஸ் வச்சுருக்கேன் அது மூணும் பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியராக அதுக்கான மீனிங் புரியும் ஓகே லாஸ்ட்டாக நம்மளுடைய அந்த இனோவா காரினுடைய விளாக் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் தியே ஹுவேகே அப்படின்னு சொல்லியிருப்போம் அதாவது கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பட்டன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஃபே இந்த ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற அந்த காரில் நம்ம பேசியிருப்போம் அப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா தியேஹுவேகே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த இடத்துல உருவாக்கப்பட்டதுன்னா உருவாக்குறது மேக் அதுக்கான வேர்புடன்னு பார்த்தீங்கன்னா பனானான்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்போ இந்த இடத்துல சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா சேர் உட்காருவதற்காகனா சேர்னா குருஷின்னு சொல்கிறோம் அப்போ பைட்னே கேலியே பைட்னா அப்படின்னா உட்கார்றது பைட்னே கேலி அப்படின்னா உட்காருவதற்காக உருவாக்கப்பட்டதுனா பனாகுவாகே பனானா இஸ் த மெயின் வெவ் அப்போ நாவை கட் பண்ணிடுறோம் பனான்னு சொல்லிட்டு ஹுவாகே பனாகுவாகே உருவாக்கப்பட்டது கியா ஹுவாகே அப்படின்னா செய்யப்பட்டது இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் அடுத்தது பெண் எழுது எழுதுவதற்காக உருவாக்கப்பட்டது பெண்ணாக களம்னு சொல்கிறோம் எழுதுவதற்காகனா லிக்னே கேலியே களம் லிக்னே கேலியே பனா பனாகுவாகே உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்த சென்டென்ஸ் மொபைல் நம்ம மற்றவரிடம் பேசுவதற்காக உருவாக்கப்பட்டது இதுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள் மொபைலுக்கு நம்ம அப்படியே சொல்லிக்கலாம் மற்றவர்களிடம் அப்படின்னா தூசுரவுன் சேவ் ஓகேவா தூசரவுன் சேவ் பாத் கர்ணை கேலிய பாத் கர்னா அப்படின்னா மெயின் வெப் அப்போ பாத் கர்ணே கேலி அப்படின்னா பேசுவதற்காக வனாகுவாகே அப்படிங்கிற அதனுடைய பொருள் உருவாக்கப்பட்டது ஓகே அடுத்தது வேற சாவி போட்டு ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம அர்ஜென்ட்டாக புதுசாக ஏதாச்சும் ஒரு சாவி வாங்குறப்போ நம்ம இதே எதையும் போவோம் பட் ஓப்பன் ஆகாது அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இதே ட்ரை பண்ணாதீங்க வேற சாவி போட்டு யூஸ் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்கள் வேற அப்படின்னா தூசரா நர்த்தம் சாவினா சாபின்னு சொல்லுவோம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தூசரா சாபி லகாக்கே லகானா அப்படின்னா போடுதல் இந்த இடத்துல நீங்க டால்னா சொல்லலாம் பட் லகானா வந்து நீங்க சொல்லிக்கலாம் தூசரா சாபி லகாக்கே கோஷிஷ் கரோ அப்படின்னா முயற்சி பண்ண வேற சாவி போட்டு முயற்சி பண்ண டெஸ்பர்டா சொல்றீங்கன்னா தூசரா சாபி லகாக்கே கோஷிஷ் கீஜியே அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஓகே அடுத்த சென்டென்ஸ் பாருங்க அடுத்த சென்டென்ஸ் என்ன சம்டைம்ஸ் இட்ஸ் அவைலபிள் பட் நாட் எவ்ரி டைம் ஓகே அப்பப்போ கிடைக்கும் ஆனால் எப்பவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்போ அப்பப்போன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரிலாம் சம்டைம்ஸ் அதுக்கு ஹிந்தியில் என்னன்னா கபி கபி கிடைக்கிறது அவைலபுளுக்கு என்னன்னு பார்த்தோம்னா மில்னா அப்போ ஃபார்ம் சொல்றப்போ கபி கபி மில் லேக்கின் ஹமேஷா நகி மில் தாகே தெளிவாக பார்த்துங்க கபி கபினா அப்பப்போ சம்டைம்ஸ் ரேரா அப்படிங்கிற மாதிரி கபி கபி மில் தாகேனா கிடைக்கும் இட்ஸ் அவைலபிள் லேக்கின் அப்படின்னா ஆனால் ஹமேஷா நகி மில் தாகே எப்பொழுதும் கிடைக்காது ஹமேஷானா ஆல்வேஸ் அர்த்தம் ஓகே இந்த மாடல் இவ்வளோ இந்த மாடலில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் தான் வரும் இப்போ நீங்கள் ஒரு சில கடைக்கு போய் கேட்குறீங்க ஏதாச்சும் ஒரு ரெஃப்ரிஜரேட்டரோ இல்லை ஏசி ஏதாச்சும் ஒன்று கேட்குறப்போ நீங்கள் நிறைய ஃபியூச்சர்ஸ் கேட்குறப்போ இல்லைங்க சார் இல்லைங்க மேடம் இந்த மாடலில் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நீங்கள் இன்னும் ஃபியூச்சர்ஸ் வேணால் நீங்கள் நெக்ஸ்ட் மாடல் நீங்கள் போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு அப்படி சொல்லான்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாடல் அப்படின்னா இஸ் மாடல் இந்த மாடலில் அப்படின்னா இஸ் மாடல் மே இவ்வளோ அப்படின்னா இத்தனை அர்த்தம் இவ்வளோ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா இத்தனா ஃபியூச்சர்ஸ் கி ஆத்தாகே அப்படிங்கிறோம் இத்தனா ஃபியூச்சர்ஸ்கி ஆத்தாக இந்த மாடலில் இவ்வளோ ஃப்யூச்சர்ஸ் தான் வரும் இஸ் மாடலுமே இத்தனா ஃபியூச்சர்ஸ் கி ஆத்தாகே ஓகே அடுத்தது இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் வேணும்னா நீங்கள் அடுத்த மாடலுக்கு தான் போகணும் அப்போ இன்னும் அப்படின்னா அவர் நிறையா ஃபியூச்சர்ஸ் வேணும் அப்படின்னா அவர் குச் அவர் குச் ஃபியூச்சர் சாயே தோ சாயே அப்படின்னா வேண்டும் தோணை என்றால் அவர் குச் ஃபியூச்சர் சாயேத்தோ ஆப் தூசரா அப்புடின்னா வேற அனதர் அதர் அப்படிங்கிற மாதிரி தூசரா மாடல் கோகி ஜானா படைகா தூசரா மாடலுக்கோ அப்படின்னா வேற மாடலுக்கு அப்போ அந்த ஹிக்குக்கு தான் நம்ம கோ ஆட் பண்ணுறோம் தூசரா மாடலுக்கு ஜானாகி அப்படின்னா போகணும் இல்லை ஜானா படையினா மஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கட்டாயம் நீங்கள் வே வேற மாடலுக்கு தான் போயிடணும் தூசரா மாடல் கோகி ஜானா படையினா வேற மாடலுக்கு தான் போகணும் அந்த தான் அந்த ஹி ஓகே அடுத்தது அந்த மாடல் போனால் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி சேர்ந்து கிடைக்கும் இது வந்து ஒரு நான் பிராண்டடாக இருக்குது நீங்கள் அந்த மாடலுக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அதுக்கு எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்கள் அப்போ இந்த இடத்துல நீங்கள் அகர் அப்படிங்கிற நீங்கள் வந்து ஆட் பண்ணீங்களா அது ஆப்ஷனல் தான் அகர் ஆப் ஆப்னா நீங்கள் உஸ் மாடலுக்கு அப்படின்னா அந்த மாடலுக்கு ஜாத்தே ஹேந்தோ ஜாத்தே ஹேந்தோ அந்த தோ கருத்துனா என்றால் ஜாத்தே ஹேம்னா சென்ற போனீர்கள் என்றால் ஆப்கோ உங்களுக்கு பான்ச் சால்கோ ஃபிஃப்டீன் அதாவது ஃபைவ் இயர்ஸ்க்கு பாஞ்சு சாளுக்கும் அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு வாரண்ட்டி பி மில் மிலேகா வாரண்ட்டியும் கிடைக்கும் அப்போ வாரண்ட்டி பி பிஹெச்ஏ அப்படின்னா பி அதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாரண்டியும் வாரண்ட்டி ஆல்சோன்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா அதான் பி வாரண்ட்டி ஆல்சோ மிலேகா அப்படிங்குறத இதனுடைய பொருள் அடுத்தது இது மார்க்கெட்டில் புது மாடல் இதை வாங்கினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ அவங்களும் நம்மளுக்கு நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ண நம்ம வச்சு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இது மார்க்கெட்டில் புதுசு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள் சொல்லுவாங்க அதுக்கு எப்படி சொல்லாமல் யோசிச்சு பாருங்கள் இந்த மார்க்கெட்டில் புது மாடல் இதை வாங்கினா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்போ இதுனால் ஏ மார்க்கெட் இல்லைனா மார்க்கெட்டுமே நயா ஹே நயானா புதிய நிறுத்தம் நயா ஹே இதை வாங்கினா அப்படின்னா இதே அப்படின்னா இசே கரிதுனா இஸ் த மெயின் வேப் அப்போ தே ஹேந்தோ இசை தே ஹேந்தோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்குன்னா ஆப்கோ அச்சாரகேகா ஆப்கோ அச்சாரகேகானா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அடுத்தது கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுங்க இதை வாங்கறதுக்கு நான் என்னோட சேல்ரி ஒன் இயராக ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரொம்ப பார்கெயின் பண்ணி கடைசியாக முடியாத கட்டத்துக்கு நம்ம என்ன சொல்லலாம் அவங்ககிட்ட நான் கொஞ்சம் ஓப்பனாக நான் பேசும்பொழுதே கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுங்க இதை பண்ணுறதுக்கே என்னோட ஒரு மா ஒரு மாதமோ இல்லை என்னோடய ஒன் இயர் சேலரியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மந்த்லி மந்த்லி சேர்த்து வச்சு தான் அதை இருக்கேன் அப்போ கொஞ்சம் விலையை கம்மி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் எப்படி சொல்லணும்னு யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம்னா தொடா விலைனா தாம்னு சொல்லலாம் கீமத்துன்னு சொல்லலாம் நீங்கள் தாம்னே சொல்லிக்கலாம் தொடா தாம் கம் கர்ன இஸ் த மெயின் ப் அப்போ கம் கற்கே अब अ कम करके दीजिए ना कोड़ंगल नर्तों कम करके दीजिए मैं अपना नॉन एक साल का अपना वर वर दिन उड़ाया उड़ाया था काग एक साल का सैलरी अब ये चलेगा सैलरी तैयार करके इतना सेव करके इस प्रोडक्ट को खरीदने के लिए आ चुका हूँ வாங்குவதற்காக வந்திருக்கேன் ஐ ஹாவ் கம் ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் ஃபீம்லர் என்ன கரிதினே கேலி சுக்கிக்கும் தோட தாம் கர் கம் கற்கே தீஜியா அப்படின்னு சொல்கிறோம் அதேமாதிரி நேற்று கிளாஸில் உங்களுக்கு என்ன கேட்டுருவோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பிரைஸ் ஏறுறது இறங்குறது இன்க்ரீஸ் டிக்ரீஸ்க்கு வந்து சொல்லியிருப்பேன் அப்போ இன்க்ரீஸ்க்கு வந்து பட்னான்னு சொல்லியிருப்பேன் டிக்ரீஸ்க்கு நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலான்னு கேட்டிங்கன்னா கம் ஹோனான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம் சொல்லலாம் ஓகேவா அப்போது கம் ஹோ பெட்ரோல்காக தான் ஆஜ்கல் கம் ஹோராக அப்படின்னா பெட்ரோல்னுடைய விலை இப்பொழுதெல்லாம் நவ்வடுஸ் கம் ஹோராகி அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு குறைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதான் அதனுடைய பொருள் ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் சரி இவ்வளோ சொல்கிறீங்க நான் உங்களுக்கு இன்னொரு ஃபிஃப்டின் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணித்தரேன் அப்போ அந்த ஷாப்கீப்பராக என்ன சொல்லுவாங்க சரி இந்த கஸ்டமர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பர்சனலாக விஷயங்கள் சொல்கிறாங்க ஒன் இயர் சேலரி வச்சு வர அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு ஃபிஃப்டி அதாவது ஏற்கனவே எவ்வளோ கம்மி பண்ணிணா அதுலேருந்து ப்ளஸ் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்போ அதுக்கு எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க சரி அப்படின்னா டீகே டிகே இவ்வளோ சொல்கிறீங்க ஆப் இத்தனா பத்தாரே நீ இவ்வளோ சொல்கிறீங்க மே அப்படின்னா நான் அவர் அப்படின்னா இன்னும் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஃபிஃப்டீனா பந்திரா பெர்சன்டேஜ் மே ஆப்கோ டிஸ்கவுண்ட் கருக்கே தேதுங்க டிஸ்கவுண்ட் இஸ் த மெயின் வேப் அப்போ டிஸ்கவுண்ட் கற்கே தேதுங்க ஃபீமில் டிஸ்கவுண்ட் கற்கே தேதுங்கி அப்படின்னு சொல்லணும் ஓகே இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அப்போ அந்த கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க இப்போது இதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் பண்ண அப்படிங்க அவங்க தேவலாத ஒரு சில விஷயங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அன்வான்ட் திங்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் அதுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பெனிஃபிட் இல்லை அதுக்கு அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் இது அப்படின்னா ஏ எல்லாம் அப்படின்னா சப்பு ஏ சப்பு செய்கிறேன்னா கர்ணா அப்போ செய்வதில் அப்படின்னா மே ஆட் பண்ணுறீங்க கர்ணேமே அப்படின்னா செய்வதில் ஏ சப் கர்ணேமே உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ பில்குல் ஃபைதா நை ஹோகா பில்குல் அப்படின்னா முற்றிலும் அறவே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் முற்றிலும் ஃபைதா அப்படின்னா பெனிஃபிட்னு தான் ஃபைதா நகி ஹோகா இருக்காது அப்படிங்கிற அதனுடைய பொருள் அதுவே நீங்கள் லாபம் இருக்காது அப்படின்னா லாப் நகி ஹோகா அப்படின்னு கூட சொல்லிடலாம் ஓகே இப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஃபை ஹோமோ கொஷின்ஸ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி வேர்ல்டில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தீங்களோ எந்த ப்ரொஃபஷன் பார்த்தீங்க அப்படின்னாலும் இண்டிவிஜுவல் ஒன் டோ ஒன் கிளாஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வரக்கூடிய டேட்டில் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரிசல்ட்டோட முடிச்சு தர முடியும் எனக்கு டுவெண்ட்டி டேஸ் தான் டைம் இருக்குன்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து முடிச்சு தர முடியும் டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் எந்த டைமிங்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கு அப்புறம் ரீடிங் ப்ராக்டிஸ் அதாவது இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் உங்களுக்கு வாசிக்கிற ஏதாச்சும் திறமை இருந்துச்சு அப்படின்னாலும் ஃபோனிக்ஸ் க்ளாஸ் அதாவது ரீடிங் ப்ராக்டிஸ் வந்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக அமைச்சு தர முடியும் ஆன்லைன்லேயும் ஆஃப்லைலையும் கூட அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்குது ஸோ உங்களோடய கரியரை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம ட்ரைனிங் பிளாட்ஃபார்ம் நம்ம ஏற்படுத்தலாம் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க உங்களுக்கு அடுத்து என்னென்ன சென்டென்சஸ் வேணுமோ தேவைப்படுச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் எழுதி ட்ரான்ஸ் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதே நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் வைக்கிறக்கான பாசிபிள் இருந்துச்சுன்னா வச்சு அதை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் நாளைக்கு நம்மளை அடுத்த வேலை சந்திக்கிறேன் டில் தன் டேக் ரஷ்மி சௌந்தரோலி சைனிங் ஆஃப்